தொடர்ந்து மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருத்தணி முருகன் கோவில் மலை மீது திருத்தணி நகராட்சிக்கு சொந்தமான படச்சட்டி குளத்தில் ஒருவர் மூழ்கி இறந்து கிடந்ததால் கோவில் நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கூடியதில் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தணி போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டதில் அவர் சென்னை அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த மயில்சாமி என்பது தெரியவந்துள்ளது. மர்மமான முறையில் உயிரிழந்த மயில்சாமி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை குரோம்பேட்டை அடுத்த நாகல்கேணி அருகே இன்று அதிகாலை பெயிண்ட் ஏற்றிக் கொண்டு வந்த கண்டெய்னர் லாரி மின்கம்பியில் உரசி தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து அங்கு வந்த தாம்பரம் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். இதில் லாரி கண்டெய்னரில் உள்ள காருக்கு அடிக்கும் பெயிண்ட் எரிந்து பாதிக்கும் மேல் சேதமானது. லாரிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. லாரி ஓட்டுநர் ராபின் என்பவர் லாரியை எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டதாகவும் புகார் அளிக்கவில்லை எனவும் சங்கர் நகர் போலீசார் தெரிவித்தனர். திருச்சி அருகே அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் இளைஞர்கள் சிலர் ஆபத்தான வகையில் பயணம் மேற்கொண்ட காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சூரியூர் சென்ற அரசு பேருந்தில் பின்புறம் உள்ள கம்பியில் தொற்றிக்கொண்டு இரண்டு இளைஞர்கள் ஆபத்தாக பயணம் மேற்கொண்டனர். இதேபோன்று திருவெரும்பூர் சென்ற தனியார் பேருந்திலும் இளைஞர்கள் ஆபத்தான வகையில் பயணம் செய்தனர். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க தமிழக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியைச் சேர்ந்த சிற்பி ஒருவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கருங்கல்லில் ஹெல்மெட் செதுக்கியுள்ளார். இளைஞர்கள் பலர் ஹெல்மெட் அணியாமல் செல்கின்றனர். இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அவிநாசியில் சிற்பக்கலை கூடம் நடத்தி வரும் சரவணன் என்பவர் ஒரே கருங்கல்லில் 8 கிலோ எடை கொண்ட ஹெல்மெட்டை செதுக்கி உருவாக்கியுள்ளார். மேலும் கொரோனா உருவ பொம்மை, சானிடைசர் பாட்டில், முகக்கவசம், சோப் உள்ளிட்டவற்றை கல்லில் செதுக்கி பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக காட்சிப்படுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தரங்கம்பாடி பகுதியில் கடல் சீற்றம் ஏற்படுவதுடன் கரையில் மண்ணரிப்பும் ஏற்பட்டுள்ளது. மீனவர்கள் தங்கள் படகுகளை கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உப்பநாற்றின் வழியே தண்ணீர் உள்ளே ஏறியுள்ள காரணத்தினால் தாழ்வான விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. எனவே ஆற்றின் கரைகளை பலப்படுத்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் வளர்ச்சித் திட்ட ஆய்வுப் பணிகளுக்கு சென்றுவிட்டு வரும்போது நிலை தடுமாறி ஓடையில் விழும் நிலையில் அவர் நூலிழையில் உயிர் தப்பினார். கடுக்கரை ஊராட்சி பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வளர்ச்சித் திட்ட பணிகளை ஆய்வு செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சாலையில் கார் நிலை தடுமாறி அருகில் இருந்த ஓடையில் விழும் சூழல் ஏற்பட்டது. பத்திரமாக மாவட்ட ஆட்சியர் பாதுகாப்பாக வண்டியிலிருந்து இறங்கியதை தொடர்ந்து காரை மீட்டெடுக்கும் பணியில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள முக்கிய சாலைகளை குண்டும் குழியுமாக இருப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தொழில் நகரமான தூத்துக்குடியில் 50% மேலான சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிக்க ஜார்ஜ் ரோடு, விவிடி சாலை, கிரேட் கார்டன் சாலை உள்ளிட்ட அனைத்து முக்கிய சாலைகளும் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு குண்டும் குழியுமாக பழுதடைந்துள்ளன. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாவது வாடிக்கையாகியுள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனையடுத்து அரசு உடனடியாக தலையிட்டு சாலைகளை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மோர்பண்ணை கிராமத்தில் கடற்பகுதியில் நள்ளிரவில் வீசிய சூறாவளி காற்றில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஃபைபர் படகுகள் தூக்கி வீசப்பட்டன. மோர்பண்ணை கடற்கரையில் நேற்றிரவு நங்கூரமிட்டு ஃபைபர் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவு வீசிய சூறை காற்றில் 4-5 ஃபைபர் படகுகள் நங்கூரத்தை அறுத்துக்கொண்டு கரைக்கு தூக்கி வீசப்பட்டது. இதனால் படகுகள் சேதமடைந்துள்ளன. கடற்கரையின் முகத்துவாரத்தை ஆழப்படுத்தி தர வேண்டும், தடுப்புச் சுவர் கட்டித்தர வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருச்சி அம்மா மண்டபத்தில் காவிரி அன்னைக்கு மகா ஆரத்தி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
இந்த விழா கர்நாடக மாநிலத்தில் தலைகாவிரியில் முதலில் நடைபெறும். பிறகு தமிழகத்தின் காவிரி கரையோரங்களில் முக்கிய பகுதிகளில் மகா ஆரத்தி விழா நடைபெற்று வருகிறது. விவசாயம் தழைக்கவும் குறைவின்றி உயிர்கள் வாழவும் காவிரி தாய்க்கு மகா ஆரத்தி காண்பித்து வழிபாடு நடைபெற்றது. தூத்துக்குடியில் நேற்று ரயில்வே அதிகாரிகள் சோதனைக்காக வந்த ரயிலில் பசுமாடு ஒன்று அடிபட்டு உயிரிழந்த நிலையில் அதனை இன்னும் அகற்றப்படாமல் வைத்திருப்பதற்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விபத்து நடந்த பல மணி நேரமாகியும் தண்டவாளம் அருகிலுள்ள பகுதியிலேயே அகற்றப்படாமல் இருந்து வருவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் இரண்டாம் கேட் ரயில்வே பகுதியில் கால்நடைகள் விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி வரும் நிலையில் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் உள்ள முக்கிய சாலைகளை குண்டும் குழியுமாக இருப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தொழில் நகரமான தூத்துக்குடியில் 50% மேலான சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிக்க ஜார்ஜ் ரோடு, பிபிடி சாலை, கிரேட் கார்டன் சாலை உள்ளிட்ட அனைத்து முக்கிய சாலைகளும் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு குண்டும் குழியுமாக பழுதடைந்துள்ளது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாவது வாடிக்கையாகியுள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனையடுத்து அரசு உடனடியாக தலையிட்டு சாலைகளை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.